ஸ்கேன் ஒன்றுக்கும் இந்த டிம்மர் சுவிட்சை எப்படி பொறுத்துன்ற சுவிட்சை நான் பார்ப்போம். அந்த வகையில் இது வந்து டிம்மர் ஃபேன் டிம்மர் சுவிட்ச், இது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன். வயரிங் நாம் இதுக்கு எப்படி செய்யறது பார்ப்போம். இப்போ வயரிங் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்லேருந்து வந்து நியூட்ரல் வயர், நியூட்ரல் வயர் இவ்வாறு நியூட்ரல் வயர் இந்த கனெக்டரில் பொருத்தப்பட்டு இது வந்து ஒரு பிளக்கினூடாக சப்ளை இதில் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது இதுக்கு ஒரு ஃபேனுக்கு ஒரு ஃபேஸ் ஒயர் ஒன்று கொடுக்கணும். இந்த ஃபேஸ் ஒயர் இந்த இதில் இணைக்கப்பட்டு இந்த இவ்வாறு இதனூடாக செலுத்தி இந்த டிம்மர் சுவிட்சின் ஒரு முனையில் இணைக்கப்பட்டுள்ளது, ஒரு முனையில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த டிம்மர் சுவிட்சின் மறு முனையில் இன்னொரு ஒயர் உண்டு, ஃபேஸ் ஒயரை இந்த இவ்வாறு எடுத்து இந்த எம்சிபிக்கு ஊடாக இணைக்கப்பட்டு எம்சிபியில் இருந்து நாம் ஒரு சப்ளை ஒயரை நாம் இங்கு இணைச்சிருக்கோம். இவ்வளவு தான் இதுக்கு வயரிங் செய்கின்ற முறை. இப்போ நாம் இது எப்படி இயங்குற நிலையில் பார்ப்போம். அந்த வகையில் நாம் இப்போ இருக்கிற சப்ளை கொடுத்து பார்ப்போம். சப்ளை நாம் சுவிட்சை ஆன் பண்ணி இந்த டிம்மர் சுவிட்சின் ஊடாக நம்ம படிப்படியாக பாருங்கள் ஃபேன் எவ்வாறு இருந்து அது மெல்ல மெல்ல நான் வந்து இதை நான் மெல்ல 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 இங்கே பண்ணுறேன். டிம்மர் சுவிட்சில் தொழிற்பாடு எவ்வாறு என்று நான் இதுக்கு முதல் உள்ள ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மெல்ல மெல்ல கிரேஜுவேட்டாக மெல்ல 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 இது பண்ணப்பட்டு இங்கே வந்து நாம் இந்த டிம்மர் சுவிட்ச் என்ன செய்யணும், வோல்டேஜை குறைஞ்சி மெல்ல 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 மெல்லவாக வோல்டேஜை வந்து அதிகரித்து கொண்டே இருக்க விழுது. ஸ்லோவாக சுற்றுது அதன் பகத்தை நாம் இந்த டிம்மர் சுவிட்சின் மூலமாக என் ஃபேண்டம் முழு ஸ்பீட்டையும் இங்கே விடப்படுது. இது எக்ஸாஸ்ட் ஃபேன் என்னது பொருத்தப்பாடு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இவ்வாறு மீண்டும் நாம் என்ன செய்வோம், இதனை இந்த எக்ஸாஸ்ட் போகிற வோல்டேஜை நாம் குறைக்கிற நேரம் இந்த டிம்மர் சுவிட்சின் ஊடாக ஃபேண்டை வந்து ஸ்பீட் வந்து குறையும். ஃபேண்டை ஸ்பீட் வந்து சூழலாக சுற்று நமக்கு தேவைக்கு ஏற்றவாறு நாம் நம்ம ஃபேண்டை ஸ்பீடை கூட்டலாம் குறைக்கலாம். அதுக்காக தான் நாம் இந்த டிம்மர் சுவிட்சை நம்ம பயன்படுத்துகிறோம்.